இது காட்டு கத்து கத்திட்டு இருக்கா பாருங்க. கத்தவெல்லாம் ஜெயில, நான் பொறுமையா தான் சொல்றேன் உங்ககிட்ட, எதை பேசினாலுமே கத்தரா கத்தரானா நீ பேசவே கூடாதா எப்படி? பாருங்க, நான் வந்து பைபாஸ்ல இப்ப போயிட்டு இருக்கிறேன் வீட்டுக்கு. காயத்ரி போயிட்டு சண்டை பிடிக்கிறாளா இல்ல என்ன பண்றேன்னு பாக்கலாம். பல்ல கெஞ்சிட்டு வந்தானா கார் வாங்கிட்டு, பல்ல கெஞ்சிட்டு வந்தானா பிரச்சனையும் இல்லை அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஓரமா ஏங்க, ஓரமா வர சொல்லிட்டு பின்னாடி கார் எதுவும் வரலீங்க? இல்ல அதனால ஃப்ரீயா போயிட்டு இருக்கிறேன் நானு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் கார் ஓட்டுறது நிறைய வேற ஒரு வழியில செலவாயிருது. அதே சரி, பொருளா நம்ம எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்ப நல்லா ஓட்டி பழகிட்டு அப்புறம் நல்ல காரை எடுத்துக்கலாம், ஒரு பொறுப்பு வரு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சும்மா நம்ம எதுவுமே பண்ணாம வீட்டுல வெட்டியே இருக்கிறதுக்கு, இப்ப ஏதோ ஒண்ணு எடுத்துட்டோம்னா கார் எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு பொறுப்பு வரு. நம்ம டியூ கட்டணும், நல்லா ஓட்டி பழகிட்டேன்னா நல்ல காரா வாங்கின குடித்தாங்க கூட்டிட்டு போகணும்னு ஒரு ஆசை, அதனால எடுத்தேன். இது காட்டு கத்து கத்திட்டு இருக்கா பாருங்க. கத்தவெல்லாம் ஜெயில, நான் பொறுமையா தான் சொல்றேன் உங்ககிட்ட, எதை பேசினாலுமே கத்தரா கத்தரானா நீ பேசவே கூடாதா எப்படி? வெயில் சரியான வெயில், செட்டு பாட்டு போடுற செட்டு கொஞ்சம் ரிப்பேரா இருக்குது, அதை கொஞ்சம் ரெடி பண்ணணும், அதுக்காக வந்திருக்கோம். காயத்ரி பேசுறதுல ஒரு சில இதுல பார்க்கும்போது நியாயமா தான் தெரியுது, ஏன்னா காசு இல்லாத சமயத்துல எதுக்கு இப்படி செலவு பண்றீங்க? இப்பதான் 5-4 தேதி, 5-6 தேதி ஆயிடுச்சு, இன்னும் 20-25 நாள் ஓட்டணும்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு கோபப்படுறா. மற்றபடி குடித்தங்கத்தையும் காயத்ரி குளிக்க வச்சு ஏதோ ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம்னா சரியாயிரும். இப்போ நிறைய பேர் சொன்னீங்க கமாண்டை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, நான் ஆஃப் பண்ணாமே வச்சாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வந்து பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து பிளாக் பண்ணிவிட்டு, பிளாட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே சோவாகாத மாதிரியுமே நம்ம வைக்கலாம், செட் பண்ணி வைக்கலாம். நல்ல கமெண்ட் மட்டும் சோவாகிற மாதிரி பேட் கமெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ காட்டாது, யாருக்குமே காட்டாது, நீங்கள் பண்ணுற உங்களுக்கு மட்டும்தான் காட்டும். அந்த மாதிரி பண்ண முடியும். நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ணி தான் ஒட்டுக்க ஒரு சில வீடியோக்கு ஆஃப் பண்ணிடுறது? எதுக்கு உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம்? நான் பிளாக் பண்ணாலும் உங்களுக்கு கஷ்டம், இல்லை நான் திருப்பி ஏதாவது திட்டினா கஷ்டம், திருப்பி வீடியோ ஏதாவது போட்டால் உங்களுக்கும் கஷ்டம், எதுக்கு? கமெண்டு நல்ல கமெண்ட் வந்தால் பார்ப்பேன், இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுவேன். இது என் உரிமை, கமெண்ட் பண்ணுறது உங்கள் உரிமைன்னா ஆஃப் பண்ணுறது என்னோடய உரிமை. என்னை பிடிச்ச சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு எனக்கு சந்தோஷம், அவங்க இருந்தால் போதும் எனக்கு, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். சரிங்களா, நீ கார் நானும் வாட்டர் சர்வீஸ் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கோயிலை கூட்டிகிட்டு போய், குட்டித்தங்கத்தை கோயிலை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பை ஃப்ரெண்ட்ஸ்.